ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாயமன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களோட பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம மாயமனில் என்ன பார்க்க போகிறோம்னா, புதினா சட்னியை பற்றி பார்க்க போகிறோம். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. புதினா சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: புதினா, வெங்காயம், பூண்டு, மிளகாய், தக்காளி, உளுத்தம்பருப்பு. புதினா சட்னி செய்யலாம். அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்தது உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதை பொன்னிறமா வதக்கிடுங்க. உளுத்தம்பருப்பு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மிளகாய் போட்டுக்கலாம். மூணு மிளகாய் போட்டிருக்கேன். நல்லா வதக்கலாம். அடுத்தது பூண்டு போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம். சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப நல்லா வதக்கிடலாம். அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம புதினா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதங்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். வேணும்னா நம்ம தேங்காய் கூட போட்டு அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சிட்டு நம்ம இப்போ தாளிச்சிடலாம். இப்போ இதில் நம்ம கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். அடுத்த கருவேப்பிலை. இப்போ இதில் நம்ம சட்னியை போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு இட்லி சாப்பிட்டுருங்க. புதினா சட்னி ரத்தத்தை சுத்தப்படுத்தும். சுவையான புதினா சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.